பங்களாப்படி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. இங்கேருந்து கிளம்பி இங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா 8 மலை கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த மலை கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நான் கிளம்பியாச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்தேங்க. அந்த மலை கிராமத்தோட பேர் வந்து பங்களாப்படியை. பங்களாப்படியை அப்படிங்கிற மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி நான் போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நான் இப்போ வந்து கரிக்கையூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்தேங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கரிக்கையூர் மட்டும்தான். கரிக்கையூருக்கு இந்த பக்கம் வந்து, அதாவது கரிக்கையூருக்கு கீழ் சைடில் என்னென்ன கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. பிளைண்டாக தான் வந்தேன். இங்கே வந்து கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 கிராமங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் அடுத்த கிராமத்தை பார்க்கலாம்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேங்க. இதுதான் வந்து பங்களாப்படிக்கை. இதோட மேல் சைடில் போய் இந்த கிராமத்தை பார்த்தோம். இதுதான் வந்து பங்களாப்படிக்கை ஸ்கூலு, 5வது வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இது வக்கணம் மரங்களா? ஆ, அண்ணா நல்லா இருங்களா? எப்படி கரண்ட் கரெக்டாக கண்டுச்சு வண்டை பார்த்தீங்களா? கொப்பையூரில் பார்த்தோம். ஆமாங்க, நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு வரலாம்னு பார்த்தோம். அப்படிங்களா? சந்தோஷம். நான் உங்களை பார்ப்பேனே எதிர்பார்க்கல, அப்படியே எதிர்ச்சியாக வந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நீங்களும் ரோட்டில் வந்துட்டீங்க. இதான் பக்கம் பாருங்களா? இல்லை, பக்கம் பங்களாப்படிக்கிறது. இது பங்களாப்படிங்களா? ஓ, சரிங்க. இருக்கும் பக்கம். உங்கள் ஊர் சொன்னீங்களா? சக்கப்படியா? நம்ம ஒரு பக்கம் இருக்கு. அது பக்கத்துலங்களா? கொஞ்சம் ஒரே மாதிரி தான். சரி சரி, அதை தாண்டி ஒரு மாதிரிங்களா? சரி சரி சரிங்க. போகலாம். ஆ, போகலாம் வாங்க. பரவாயில்ல, கரெக்டாக சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்களா? இன்னைக்கு கொப்பையூரில் பார்த்தா இல்லைங்களாண்ணா? அன்றைக்கே வரலான் இருந்தேன், வர முடியாமல் போயிடுச்சு. ஒரு அப்போ மழை வந்து அதிகமாக இங்கே பேஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, 2 வாரத்துக்கு முன்னாடியே. சரி, அதனால் மழையெல்லாம் முடிக்கிட்டு ஒரு வந்துக்கலாம் சொல்லி அப்படியே வந்தேங்க. இன்றைக்கி தான் நான் உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா மறந்துடுச்சு. சிவசாமி. ஆ, சரிங்க. இது எல்லாமே பங்களாப்படிங்களா? பங்களாப்படிங்க. அவர் கூட வந்த பையங்க? பையங்களா? சரி சரி சரி. ஓ, சரி சரி, சந்தோஷம். உங்கள் ஃபேமிலியாக பார்த்துட்டேன். ஆ, சரிங்க. கொப்பையூர் தான் இருக்கா அப்படிங்களா? சரிங்க. ஊட்டி போயிருக்காங்க. ஆ, சரிங்க. இன்னைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வரேன்னு. சரிங்க. ஓ, சரி சரி. அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸுங்களா? ஓ, கெஸ்ட் ஹவுஸ்ல இங்க இருக்குங்களா? ஓ, 3 இருக்குங்களா? ஓ, நைட் எல்லாம் இங்க தங்குறாங்க இல்லைங்களா கெஸ்ட் ஹவுஸ்ல? வரவில்ல, ஒரு யானை நின்று இருந்ததுங்க. அந்த பாலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலத்துக்கு நான் மேல பார்த்தா ஒரு யானை நிக்குது இப்பவே. என்ன அணிலுங்களா இது? அணிலுங்க, காட்டு அணில. ரெண்டு இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்களா அதிசயமாக அதில் பார்க்க முடியும். நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. நம்ம நிறைய பார்க்க. ஆமாம் ஆமாம். ரெண்டு அணில், ரெண்டு அணில். எதை சாப்பிடுதுங்களா கீழே? ஒன்றுமே இல்லை, வெறு கல்லை தான் சாப்பிட்றேன். வெறும் கல் தான் இருக்கு. இப்போ தானே ஏதோ பாசனத்தை குறிக்கிதா இருக்கீங்க? பாவம், சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காம எதாவது குறிக்குதோ? அந்த பாசனம் சாப்பிடுங்க. பாசனம் சாப்பிடுங்க. பயப்படவே மாட்டேங்குதுங்க. பயப்படுறது இல்லையா? ஏன், ஆளுக்கெல்லாம் பயப்படுறது இல்லைங்க. அதாங்க பயப்படாமல் இருக்கு. நம்மளாம் பார்த்தோன்னா ஆளை பார்த்தா தெரிச்சு ஓடிடுவேன். ஆனால் எதுவுமே பயப்படாமல் அப்படி நிற்குதுங்களே.
சரிங்க, அது பாட்டுக்கு இருக்கு, நம்ம போகலாம். அந்த பாலத்துட்டு வரும்போது எப்படி வண்டியில் அப்படியே வந்துருந்தேங்க, வரும்போது அப்படியே சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்க்குறேன், மேலே ஒரு பத்தின ஒரு சின்ன யானை சின்னதாக தெரியும் மாதிரி தெரிஞ்சுங்க. அப்படியே எட்டி பார்த்தா நல்லா பெருசாக நிற்குது. சரி ரைட்டு, நம்ம தொந்தரவு போன வேண்டான்ட்டு அப்படியே ஒதுங்கி இதுபடி வந்துட்டேங்க. பகலையான இருக்கும் போல இருக்குங்க, வழியில் இருக்குங்க. ஆனால் ஒன்றும் பண்ணாது இல்லைங்களா? அப்படிங்களா? ஓ ஓ, சரி சரி, இதை முடிவுங்களா மேலேங்களா? ஓ, இந்த வழியில் போகணுங்களா மேலே? ஓ சரி, இந்த முடிவு. இங்கே எத்தனை வீடு இருக்குங்களா? அதில் ரெண்டு வீடு தான் இருக்கு. ஒரு வீடு இருக்கு, ரெண்டு வீடு இருக்கு. ரெண்டு வீடு இருக்குங்களா? சரி சரிங்க. நம்ம ஊருக்கு இங்கே தான் இருக்கு. அப்படியே வந்து பரவாயில்ல, உங்களை பாப்பனே எதிர்பார்க்கலீங்கண்ணா. சரி சரிங்க. இதுக்கு கீழேங்களா? ஓ, இங்கே தான் இருங்களா? சரி, வண்டி இந்த பக்கம் நிப்பாட்டிக்கலாங்களா? வழி கீழே போகிற வழி இருக்குங்களா? இதில் வழி இருக்கு. நினைக்கிறேன் போலாம். சரிங்க, இதெல்லாம் உங்கள் ஊருக்கு போகிற வழிங்களா? இதில் தான் வழி, இதுதான் போகணும் இல்லைங்களா? இதான் நடந்து போகிற வழிங்களா? இப்போ சிமெண்ட் வழி பார்த்தா வந்து எங்கே வீடு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்களா? இருக்குங்களா? ஓ, கீழே தெரியுதுங்களா? ஓ, அங்கே தான் இருக்குங்களா? இதுதான் சக்கப்படிங்களா? சக்கப்படிக்க. சரிங்கண்ணா, இது வந்து பவானிசார டேமு. டேமு ஃபுல்லாகவே தெரியுதுங்களா? ஃபுல்லாக தெரியுதுங்க. தண்ணியே இல்லை போல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஏறிடுங்களா? இப்போ அந்த ரெண்டு வாரத்துக்கு மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஏறி இருக்கு இல்லைங்களா? ஆ, அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரிங்க, தண்ணி ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோண்ணா இருக்கு தண்ணி? வந்து இங்கே வந்துருக்கோம். எது, இந்த கடைசி வரைக்கும் வந்துருங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓ, அந்த கருப்பாக இருக்க வரைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சிரு. ஓ, அதுக்கு மேலே அந்த மரமெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணி வராது, அதெல்லாம் சோலை. சரி சரி, ஓ சரிங்க. ஓ ஓ ஓ, தண்ணி இல்லாதனால அந்த இடத்துல காஞ்சிருக்கு. ஓ, தண்ணி அது வரைக்கும் இருக்கு. அந்த மரம் செடியெல்லாம் தெரியுது, அதுல எல்லாம் தண்ணி எப்பவுமே இருக்காது. அது அதான் கடைசி. சரி சரி, போலாங்க. ஓ, உங்கள் ஊருக்கெல்லாம் போனால் வண்டியெல்லாம் வந்தீங்க தான் நிப்பாட்டுங்களா? கீழே கொண்டு போக முடியாது. ஆ சரிங்க, ரோடு வெட்டுறாங்களா? ஓ சரிங்க. ஆ ஆ சரிங்க. உங்களை தேடி வரோம்னு நினச்சா நீங்களே கரெக்டாக வந்துட்டிங்கண்ணா. பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாங்களா, ஆடு மேய்க்கிறார் போல இருக்கேன். ஐயா, உங்கள் பேருங்க ஐயா? உங்கள் பேர் என்னங்க? ரங்கன். ரங்கனுங்களா? காரமடையிலேருந்து வர்றேன். காரமடை தெரியுங்களா?
தெரியுங்களா? காரமல் ரங்கநாதர் கோயில் தெரியும் நினைக்கிறேன். காரமலேருந்து வர்றங்கய்யா, உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் கிராமத்தில் பார்த்து கிராமம் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, வழியெல்லாம் எப்படி இருக்குது, அப்படியே உங்களை பார்த்தெல்லாம் பேசிட்டு போகலான்னு வந்தேங்க. இங்கே ஆடு மேய்க்கிறீங்களா? சரி சரிங்க. தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? தோட்டம் இருக்கா? ஒரு ஏக்கர் இருக்கா? என்ன போட்டிருக்கீங்க? காஃபி தான் போட. காஃபிங்களா? சரி. பசங்களா உங்களுக்குங்களா? ரெண்டு பேருங்களா? இங்கே தான் இருக்காங்களா இல்லை வெளியிருக்கீங்களா? இங்கே தான் இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? சரி சரி சரிங்க. எங்கே உங்கள் வீடுங்கய்யா? மேலேங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க, கீழே பார்த்து வரேங்க, ஒவ்வொரு பார்த்து வரேன். சரி. மேலேருந்து பார்த்தாலும் வீடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் நல்லா பார்த்தா தெரியுது, கீழே தான். சரிங்க. மொத்தம் எத்தனை வீடுன்னா சொன்னீங்க? ஆறு வீடுங்களா? மொத்தமாக இந்த ஊருக்கு ஆறு வீடு தானா? சக்கப்படினா ஆறு வீடு தான். வீடு ஆறு ஏழு வீடு. அண்ணா வணக்கங்கண்ணா, காரமலைந்து வரேங்கண்ணா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன். இதை உங்கள் வீடுங்களா? ஓகே இல்லைங்களா? அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. அம்மா மட்டும் தனியாக இருக்கேங்களா? இருக்கு. சரி, நான் கீழே பாட்டு வரேங்கண்ணா. நடந்து போகிறதுக்கு மட்டும் வழி இருக்குது இல்லைங்களா? ஏன் நடந்து போகிறக்கு மட்டும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, வண்டி வாகனமெல்லாம் வர முடியாது. அதாவது வெட்டிட்டு இருக்காங்க இப்போ தான். சரிங்க. ஓ, யாரும் போகிறதெல்லாம் வரல, அதனால ரோடில் மூடிடுச்சு. ஓ சரிங்க. இது என்னங்க, இது ஒரு வீடுங்களா? அது ஆமா, புதுசா வீடு கட்டணும். ஓ, வீடு கட்டணுங்களா? கட்டுக்கா போட்டிருக்காங்களா? போட்டு வச்சிருக்காங்க. சரி சரிங்க. போட்டோ எடுத்துட்டேன். இதுங்க போட்டோ எடுத்துட்டு புதுசாக வீடு கட்டணும். ஓ, போட்டோ எடுத்துட்டு புதுசாக வீடு கட்டணுங்களா? சரி சரிங்க. ஓ, இந்த இடத்துல கட்டுற மாதிரி இருக்க முடியாது. ஓ சரிங்க. இதே ரோடு? இதே ரோடுங்களா? ஓ, இதுதான் ஃபஸ்ட்டு வெட்டி விட்ட ரோடுங்களா? ஓ, போகாதனால அப்படியே சோளம் மூடிடுச்சு. ஓ சரிங்க. இப்போ நடந்து வர வழி மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? தான் இந்த ரோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, நடந்து வர மட்டும் தான். சரிங்க. அப்படின்னா ஏதாவது கொண்டு வரணும்னா இதில் தான் தலை சமயம் தான் கொண்டு வரணும். போயிடும். சரிங்க. ஓ, இதெல்லாம் ரோடு வெட்டினதுங்களா? அது வரைக்கும் வந்ததுங்களா? ஓ, எல்லாம் புதராக மூடி வச்சிடலாமே இல்லைங்களா? சரிங்கண்ணா. அப்படிங்களா? இந்த வீடுங்களா? ஓ சரிங்க சரிங்க. இந்த வீடுங்களாண்ணா? சரி சரிங்க. சரிங்க. ஓ காப்பி தோட்டம் ஃபுல்லாக காப்பிங்க.
வர்றாங்கண்ணா வரேண்ணா. இதை உங்க வீடுங்களா? இந்த வீடு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. இதெல்லாம் தோட்டங்களா? ஏன் தோட்டதானா? சரிங்க. மா நல்லா இருக்குங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தேடி பிடிச்சி சொந்த பார்த்தீங்களா? உட்காருமா உட்காருங்க. நான் நீ சொன்ன மாதிரி கொப்பையில் சொன்ன மாதிரி தேடி பிடிச்சி சொன்ன பாருங்க. ஞாபகம் இருக்குங்களாம்மா? ஆ ரைட்டு. இதோ உங்கள் வீடுங்களாம்மா? சரிங்க. அது வீடு ஒரு பையனோட வயசாயி போச்சு. ஒரு பையன் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. சந்தோஷமா உங்களை பார்த்தல சந்தோஷம். திருப்பி ரெண்டா பார்த்தது. தோட்டம் இது வரைக்கும் எங்கே இது வரைக்கும் இருக்குமா? கீழே எது வரைக்கும் இருக்கு? சரிங்க சரிங்க. ஆ சரிங்க. கொஞ்சம் ரோடு பக்கத்துல கட்டிரலாம். ஓ சரி. இங்க மேல ரோடு இருக்குங்களா? அங்க பக்கத்துல கட்டிக்கங்களா? பட்டா கடை இருக்கணும். ஓ சரிங்க. இது மாதிரி ஓ பட்டா கால்ல தான் வீடு கட்டணும். பட்டா இல்லாத கால்ல வீடு கட்ட கூடாதுங்கறாங்க. ஆ சரி. பட்டா கொடுத்துட்டேனா பட்டா வாங்கி வெச்சுக்கலாம். சரிங்க. நாங்க சரி இத்தனை வருஷம் ஆயிருச்சு. ம் ம். எங்க பையன் ம் அப்படிங்களா? எங்க கொப்பை இல்லைங்களா? அதான் சொன்னார் அண்ணன் சொன்னாரு. சரிங்க. நடந்து வர வழிதான் கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுலதான் நீங்க வீடு கட்டுக்கு வேணா கொண்டு வரணும். அதனாலதான் மேல கட்டலாங்கிறீங்க. சரி சரி சரிங்க. இது தாத்தா இந்த வீடு எடுத்து போறதுக்கு முன் எங்க மாமா மாமாட அப்பா எல்லாம் இந்த வீடு இருந்த வீடு அவங்க தண்ணியில பஞ்ச கலத்துல எங்கயோரு கூட தண்ணி எடுத்து வந்து இந்த செவரு போட்டிருக்காங்க. அது இந்த வீடு எடுக்க கூடாது. வீடுங்களா? வீடு எடுக்க கூடாது. அப்படி இருக்குது. இப்ப அந்த பக்கம் நம்ம இவரோட தம்பி வீடு. சரிங்க. இதுல போதுங்களா? மேல போய் அப்படி இறங்கணுங்களா? ஓ சரி சரி. இங்க உங்களுக்கு தோட்டம் எவ்வளவு இருக்குமா? எவ்வளவு ஏக்கர் இருக்குங்க? நாலு ஏக்கர் வருது. எல்லாம் என்னென்ன போட்டிருக்கீங்க தோட்டத்துல? காபி போட்டிருக்கோம். காபி, குருமிளகு,
பஞ்சி போட்டிருந்தோம். சரிங்க. அதில் உடைச்சிருக்கு. பஞ்சு மரத்தை உடைச்சிருந்தீங்களா? இது இந்த மர மேல மூணு மரம் இருக்குது. சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிற போதும் பஞ்சு மரத்தை உடச்சு என்ன பண்ணுங்கம்மா? ஓ, மரத்தையே சாப்பிடுங்களா? மரத்தையே உடச்சு சாப்பிடுங்க. ஓ ஹோ ஹோ, பலாமர காப்பி குறுமுளகு பஞ்சு மரம் இது இருக்கு இல்லைங்களா? தோட்டத்துல வருமானம் எல்லாம் உங்களுக்கு குடும்பத்துக்கு போற மாதிரி இருக்காது? வருஷத்துக்கு டைம் தான் இது. வருஷத்துக்கு டைம் தான் வெளி வேலைக்கு குள்ளங்கரைக்கு அங்க போகணுங்களா நீங்க? நிறைய பேர் போறோம் வண்டியில. அப்படிங்களா? போறோம். ஓ, கீழ்கொத்தர் வீருக்கு போறாங்களா? ஓ சரி, ஊட்டி பேசுவோம். அப்படிங்களா? ஊட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஊட்டிக்கு அந்த பக்கமா இல்ல வண்டினா நீங்க பஸ்ல போகணுமா இல்ல அவங்க வண்டியா வருங்களா? ஓ ஓ, அவங்க வண்டி அனுப்பி கூட்டிட்டு போயிருவாங்களா? ஓ, சாயங்காலம் மாதிரி வண்டியில கொண்டு விட்டு போயிருவாங்க. அப்போ சரி சரி, வண்டி வந்துரு. சரிம்மா. வண்டியில கொண்டு விட்டு போயிடுறாங்க. காலையில வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க, சாயங்காலம் வந்து வண்டியில வந்து விட்டு போயிடுறாங்க. போயிட்டு வரலாம், பரவாயில்ல. இங்கெல்லாம் யானை எல்லாம் வருதம்மா வீட்டு பக்கத்துல? இருக்கு, இப்படியே வருதுங்களா? தண்ணி குடிச்சா போவோம். வெயில் நல்லா வெயில், மழை இருந்தா கூட தெரியாது வெயில். காப்பி மத்திய நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அப்படியே முன்னாடி இருக்க இந்த வீடுகள்லாம் பாக்குறேன். ஆமாங்க, வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். வாங்க, ஒரு பத்து நிமிஷம் வாங்க, நம்ம கூட அப்படியே போயிட்டு வரலாம். முன்னாடி இருக்க வீடுகளை மட்டும் காமிங்க, அப்படியே பாத்துட்டு வரங்க. வா வரங்கம்மா, வரங்க. வா சந்தோஷமா வரங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க. தம்பி விடுங்களா? சரிங்க சரிங்க. இதா தம்பி விடுங்களா? இதா சரிங்க. மொத்தமாக இப்போ தம்பி வீடு ஒன்று, உங்கள் வீடு ரெண்டுங்க. ஆமாம், இது ஒன்று மூணு, இன்னொரு மூடி மூணு வீடுங்கிறீங்க. அது கீழே விழுந்த வீடுதான். ஆ சரிங்க, நம்ம தம்பி சேர்த்துட்டாரு. ஓ சரிங்க. ஓ, இதே நாலு வீடுங்களா மொத்தமாக? ஒன்று ரெண்டு மூணு அந்த பக்கம் உங்கள் வீடுங்க, மொத்தமாக நாலு வீடு. அஞ்சு. ஆ சரிங்க, அதோட அஞ்சு. அப்படி ஆறு வீடு. இங்கே ஒரு வீடுக்கு மேலே ஒன்று ஆறு, அங்கே ஒன்று பார்த்தது ஏழு. மொத்தம் இந்த ஏழு வீடு தான், இந்த ஏழு வீடு தான் வந்து சக்கப்பிடிக்க இல்லைங்கண்ணா? ஓ சரி சரிங்க. வெளியிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியலண்ணா, மேலேருந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு கிராமமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கீங்க? ஆமாங்க, அது ரோடு மேலேங்க. சரிங்க, இது ஃபுல்லாகவே காப்பி தான் இல்லைங்கண்ணா? காப்பி தான். காப்பி இப்போ எப்போ வருங்க அடுத்த சீசனு? வந்துருக்கோம். பிஞ்சு வருதுங்களா? ஓ வந்துருச்சுங்களா? பிஞ்சு ஓ பூ வந்து பிஞ்சு வந்துருச்சுங்க. பிஞ்சுங்களா? ஓ சரி சரிங்க. உனக்கு காப்பி சீசன் ஆரம்பிக்க போது அப்படின்னா ஆரம்பிக்க போது அந்த பனி இறங்கும்போது காப்பி வரும் இல்லைங்களாண்ணா? அந்த பனி இறங்குற டைம் பார்த்தீங்கன்னா வந்து காப்பி வரும், பெருசாக வந்துடும். ஓ, இது பிஞ்சுலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கண்ணா காப்பி அதை வரைக்கும்? அது எப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுது. ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்களா? ஓ சரி.
ஏன்னா நான் நிறைய கிராமத்தில் பார்த்துருக்கேங்கண்ணா. பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பனி இறங்குற சீசன் வரும்போது கரெக்டாக வந்து காப்பி வந்து நிற்கும். அது இது குறும்பலங்க, இதெல்லாம் வந்து அந்த மரத்தில் இருக்க ஃபுல்லாகவே குறும்பலை கொடி இல்லைங்களா? சரிங்க. இப்போ குறும்பிளகு, இது வந்து பலாப்பழ மரம், இது வந்து காப்பி செடி, இது வந்து பஞ்சமரம், அதெல்லாம் இது பஞ்சம் இல்லைங்களா? பூந்தப்பனைங்களா? இது சரி. ஓ, கீழே இது வரைக்கும் தான் தோட்டங்களாண்ணா? ஏன் இது வரைக்கும் ஓ கீழே அங்கெல்லாம் இருக்குங்களா? ஓ சரிங்க. இங்கெல்லாம் உள்ள யானை நீ வந்தால் உள்ளே இருந்தால் கூட தெரியாதுங்களா? நான் வந்தாலும் நின்னாலும் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்குது. மழை மேலே இல்லை இப்படியா இருக்கிறோம்? அதுதாங்க. இல்லை வா. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தளைஞ்சு வந்திருக்கு, இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு முடியாது. மழை பெஞ்சதுனாலேயே கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வந்திருக்கு, இல்லைனால காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. சரி சரி. ஆமாம் சரி. மேலே அங்கேயும் பார்க்கலாம்ண்ணா. அந்த அந்த ரெண்டு வீடு பார்க்கலாங்களா? வாங்கப்பா. இதிலே வலிங்களா? ஏற முடியாது. சரி வாங்க, அதிலே போகலாம். அதிலே போகலாம் வாங்க. இந்த வழி எங்கன்னா போகுது? மேலே போகிற வழிங்களா? வந்த வழி. சரி. மஞ்சள்ண்ணா? ஓ, மஞ்சளில் போடுறீங்களேங்க, பரவாயில்ல. ஓ, வீட்டுக்கு திரும்ப வேணுங்கிறது லாபம் போட்டுக்கிறீங்க? பக்கத்து பக்கத்தில் இருக்கிற சின்ன இடத்துல வச்சு எப்படி போட்டுக்கிறீங்கண்ணா? வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்க? எங்கள் பேர் ரஜினி. ரஜினிங்களா? ரஜினிகாந்த். ஓ சூப்பர். ஓகேங்க. உங்கள் வீடுங்களா? சரிங்க. பெரிய அண்ணா? பெரிய அண்ணாங்களா? ஓ, அண்ணாவோட பையங்களா? சரி சரி. ஓ, இது நீங்கள் ஏழு வீடுமே உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னா? சரி சரிங்க. ஓ, ஏழு வீடுமே உங்கள் சொந்தக்காரங்களா? சரி சரிங்க. உங்களுக்கெல்லாம் தொழில்ண்ணா? எங்களுக்கு எஸ்டேட் வளதுங்களா? எங்கே போகிறீங்க? பொம்மன் எஸ்டேட். பொம்மன் எஸ்டேட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு தோட்டம் இருக்கலாம்? உங்களுக்கு தோட்டத்தில் என்ன இருக்குங்க? காப்பி. சரி, பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்கம்மா. ஃபுல்லாக காப்பி தான். சரி. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு? இல்லைங்க. ஓ சரி. ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எட்டாவது இருக்கீங்களா? சரி சரி. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? கேப்பீங்களா? சரிங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுங்கம்மா? இந்த ஊரில், இந்த ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்கிறவங்க ஏழு வீடு இருக்குன்னு சொன்னாரண்ணா, எல்லாத்துக்கும் என்னென்ன தொழிலுங்க? எல்லாருக்குமே வெளியே போகல தானே தொழில்? எல்லாமே வெளி வேலை தான். கொஞ்ச நேரம் தோட்டம் இருக்குது, அது போக வெளி வேலைக்கு போறீங்க? இதுதான். சரி சரி. சரிங்க. வண்டியிலாம் போக முடியாது. ஒன்றும் இல்லை. வண்டி சரிங்க. ஓ, நீங்களே இங்கே போகிறதா? பசங்க மட்டும் போய் வரவங்க வர்றாங்க? பசங்க போகிறாரு. சரி சரி. இன்னும் வீட்டில் இருக்க முடியாது. ஆ ஆ சரி. எல்லாம் யானைகளாக வருதுங்களா? யானை யானைலாம் இருக்கு. ஆ, யானைகளாக இருக்கு. யானைல எப்போ வேணால் வருங்க. சரி சரிங்க. சக்கி கிடக்குது. ஆ வருது வருது. அது சாப்பாட்டுக்கு பார்த்தோன்னா அப்படியே சுற்றிட்டுருக்குதுங்களா? சரி சரிங்க. நம்ம சின்ன வயிற்றுக்கே பார்த்தனா இவ்வளோ சுத்திரமே, அவ்வளோ பெரிய வயிறுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தனா என்ன பண்ணு பாவம் இல்லைங்களா? இல்லை கவர்மெண்ட் வீடுங்களாம்மா, இல்லை நீங்கள் கட்டினதுங்களாம்மா? கவர்மெண்ட் வீடுங்களா? கவர்மெண்ட் வீடு. சரி. பின்னாடி நாங்கள் இங்கே ஓடு போட்டு. ஆ ஆ. மழை வந்தா? ஆ ஆ. சொட்டு குடு. அது எங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் ஒழுகுதுன்னாங்க. இங்கேயும் ஒழுகுதுங்களா? சரி சரி. வீடெல்லாம் விடிஞ்ச மாதிரி ஓடி போய் அப்படி இருக்குது. ம் ம் ம். கேட்டிங்களாம்மா வீடெல்லாம்? வீடை கேட்டிருக்கு. இன்னும் நம்மளுக்கு
இன்னும் வந்தது இல்லைங்களா? ஓ சரிங்க. எல்லா ஊருக்கும் வந்துக்குது. இந்த ஊருக்கு மட்டும் இன்னும் வந்தது இல்ல. அம்மா ஊருக்கு இன்னும் வந்தது. ஓ சரிங்க. ஓ சுத்தி உங்களுதாங்களா என்னென்ன இருக்குது? மாமரம், காஃபி செடி, சைபர் மரம், பஞ்சு, ஆரஞ்சு. ஆரஞ்சில் இருக்குங்களா? ஓ இருக்குங்க. சரி சரி. ஆரஞ்சில் எப்போ சீசனுங்க? அது இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வரும். மாங்காய் இனிமேல் தான் வருங்களா? மாங்காய் சீசன் முடிஞ்சிருங்களா? இனிமேல் தான் வருங்களா? ஓ இங்கே இனிமேல் தான் வருங்களா? ஓ ஓ இங்கே சீசன் மாறி வருங்களோ? ஆ ஓ சரி சரி. ஏன்னா மாங்காய் சீசன் முடிஞ்ச பின்னாடி தான் பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து மாங்காய் இனிமேல் தான் வருங்களா? ஓ ஏன விடாதுங்கம்மா? ஓ சரி. சரிங்க, நல்லதுங்கண்ணா. ஆ வரேங்க, சந்தோஷம். வந்து அம்மா வரேங்கம்மா. சரி பரவலைங்க, 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 பரவாயில்ல, சந்தோஷங்க. வரேங்க, அங்கே அப்படி போகலாம். அந்த வீடு மட்டும் அப்படியே பார்த்து போகல. ஆள் இருக்காங்களா இல்லை நினைக்கிறேன்? இருக்காங்களா? சரி பார்க்கலாம், அந்த வீடு மட்டும் பார்த்து போகலாம். வந்தது வந்துட்டான். சரி ஏழு வீட்டையும் பார்த்துடலாம்டா. வணக்கங்கண்ணா. எல்லாம் மண் வீடு தான் போல இருக்குங்கண்ணா. இன்னும் மழை பிள்ளை பெஞ்சுனா கரைஞ்சிரும் போல இருக்குங்களா? கரைஞ்சா தான் போயிருங்க. என்ன மண் கலர்லாம் வித்தியாசம் இருக்கு? என்ன மண் அது? இல்லை மண் இது பூசினதே வேற மாதிரி இருக்குங்க. இதில் என்னதுங்கண்ணா? பூசின வேறு மண் மட்டும்தாங்களா, வேற ஏதாவது பூசுறீங்களா? பூசிலே மண் மட்டுங்களா? சுனம் படிச்சிருக்கு. ஓ சரிங்க. உங்க பேருங்கண்ணா? கூலி வேலைங்களா? எங்க போறீங்க? கிடைக்கிற வேலைக்கு எஸ்டேட்ல. சரி சரிங்க. மேல இதுதான் கிடையாது, கிடைக்கிற எஸ்டேட் வேலைக்கு போறீங்க. சரி சரிங்க. சொந்தமா தோட்டம் எல்லாம் இருக்குங்களா? சொந்தமாக தோட்டம் இல்லை. இல்லைங்க? ஓ சார், வீடு மட்டும் தான் இருக்குங்களா? ஆமாம், வீடு மட்டும். ஓ சார், இந்த வீடு நம்பி தான் இருக்கீங்க? ஆமாம். எல்லாம் மழை பெய்ஞ்சா சொன்ன மாதிரி எல்லாம் ஒழுகும் போறீங்க ஃபுல்லாங்க. மேலே தகரம் மட்டும் தான் இருக்கு இல்லைங்களாம்மா? ஆமாம், தகரம் மட்டும் தான் இருக்கு. தகரம் மட்டும் தான். ஆமாம். சைடில் செவரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் குச்சியில் படிச்சு கட்டிருக்கீங்க போலுங்க. குச்சிங்களா அதில்? ஆமாம், குச்சி தாங்க. ஓ குச்சியும் அதுக்கு மேலே மண்ணுங்களா? ஆமாம், செவரு வந்து குச்சியும் அதுக்கு மேலே மண்ணுங்களா? ஓ சரிங்க. கவர்மெண்ட் வீடுலாம் கேட்கலைங்களா? மாத்தி விட்டுருவாங்க. அதான் மூணே வீடு தான் வந்திருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடுங்க. கேட்டேருங்கண்ணா, கேட்டு இருந்தா நாங்கள் கிடைக்குங்க. ஏன்னா நிறைய கிராமத்துல இப்போ வந்து வீடு நிறைய கட்டிட்டு இருக்காங்க. நான் நிறைய கிராமத்துக்கு போயிருக்கேங்கம்மா. பார்த்த வரைக்கும் பார்த்தா நிறைய இடத்துலண்ணா வீடுல நிறைய கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி இருந்தாலும் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாதுங்க. ஆனால் ஏன்னா நீங்களா முயற்சி எடுத்து கேட்டு இருக்கணும். அதனால முயற்சி எடுத்து கேட்க கேட்க பார்த்தோன்னா கண்டிப்பா ஒரு கண்டிஷன்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. ஆமா, கேட்டே இருங்க, விட்றாதீங்க. நான் உங்களுக்குலாம் பசங்கண்ணா? பசங்க ரெண்டு தான். ரெண்டுங்களா? ஆமாம். எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம். ஏன் இதே வீட்டில் தான் இருக்காங்களா? ஆமாம், இங்கே தான். ஏன் கட்டி கொடுத்தீங்களா இல்லை சின்ன பசங்களா? ஸ்கூலுக்கு போகிறாங்களா? ஓ என்ன படிக்கிறாங்க? சரிங்க. ஓ பத்தாம் முடிஞ்சுங்களா? ஓ என்ன மார்க் எடுத்தாப்பிளிங்க?
தெரியுங்களா? பத்தாவது மார்க்கெலாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்களா? பையன் எப்படி படிக்கிறா, என்ன மார்க் எடுத்திருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம தெரிஞ்சால் தான் பட்டு தானே பையனை வந்து அடுத்தடுத்து படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் தான் படிப்பறிவுலாம் வந்துட்டீங்க, பசங்களாக நல்லா படிக்கணும் இல்லைங்க. படித்தா தான் வந்து அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க, உங்கள் பசங்க பையன் எவ்வளோ எடுத்தப்பீங்க மார்க்கு? அது எவ்வளோ தெரியல உங்களுக்கு தெரியலீங்களா? ஓ சரி சரிங்க சரி சரிங்க. இன்னொரு பையன் சின்ன பையங்களா? கரிக்கூர் ஒன்பதாவது கரிக்கூர் போகிறாப்பிங்க. சரி சரிங்க. பசங்கள்லாம் வந்து என்ன மார்க் எடுக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்து வந்து படிக்க வைக்கிறக்கு உங்களுக்கு பார்த்தினா வந்து தெரியுங்க. ரெண்டாவது ஏதோ ஒன்று படித்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. பார்த்தினா வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. படிக்க வைக்காமலாம் விடாதீங்க. நம்ம ஏதோ ஒரு டிகிரியாவது படித்தாங்கன்னா கூட ஏதோ அவங்க ஒரு வேலைகளே பார்த்துட்டு கூட பார்த்தினா வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டீங்க, அவங்களாவது கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த பசங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வர பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் அப்போ தான் மாறு. நீங்கள் வந்து பையன் படிக்க வைக்காமல் இப்படி இருந்தீங்கன்னா பார்த்தினா வந்து தலைமுறைகள் வந்து இப்படியே தான் இருக்கும். இந்த தலைமுறை வந்து அடுத்த மேலத்துக்கு வரவே வராது. ஆமாங்க, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து படிப்பு தான், படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ அது பார்த்தா வேறே போகுது. அப்போ நம்ம அப்படியே முடிச்சுட்டு அங்கே இருக்க முடியல. அதனால தான் படிச்சிருக்கணும். அதாவது நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காவது படிச்சிருக்கணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அப்போ நம்ம அளவுக்கு படிச்சிருந்திருந்தா நாம் பஸ்ஸை போர்டு பார்த்தேன் டக்குனு எடுத்து வந்துடலாம். இன்னொருத்தனை நம்ம கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக அங்கே போகிற பஸ்ஸு அங்கே போகுது. மாற்றி சொல்லுவாங்க. இந்த காலத்தில் படிக்காமையா அப்படிம்பாங்க. சரி சரி சரிங்க. அண்ணா இங்கெல்லாம் யானைகள்லாம் இருக்குதுங்களா? வருதுங்க, யானை வருது. இந்த சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்குங்களாண்ணா? இருக்குங்களா? யானை போக என்னென்ன இருக்குங்க? அதே இது எருமை, கரடி, புலி கிடைக்காதுங்க. கேட்டு எதாக இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் கேட்கணும். ஆமாம், நம்மளுக்கு பசிக்கலன்னா தான் பேசாமல் வரணும். பசிக்குதுன்னா நம்ம கேட்டே ஆகணும். ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு தான் வேணும், அவங்களுக்கு வேண்டியதில்லை. ஆமாம் சரி சரி சரி, நல்லதுங்கண்ணா. ஏன் நல்லதுங்க அப்படி பரவாயில்லைங்க, பரவாயில்லைண்ணா. கீழே பார்த்தனா வந்து என்ன சொன்னார், சரி வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு தண்ணி மட்டும் குடிச்சேங்க போதுங்க, பரவாயில்லைங்க. சரிங்கண்ணா, வரேங்க வரேங்கம்மா. சரி, ரோடு வரைக்கும் வரேன். ஆனால் இங்கே சுற்றி நிறைய ஊர் இருக்கு இல்லைங்களாண்ணா? பார்க்குறக்கான ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆ, நிறைய ஊர் இருக்காண்ணா. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன 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 சின்னதாக ஊர் இருக்குது. மேலே ஏறுறதுக்குள்ள தான் உங்களுக்கு போதும் போதும் ஆயிரு. நம்ம கீழே வரும்போது வந்துடலாம். ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப கஷ்டம். ரேஷன் இல்லைங்கண்ணா, கறிக்கூர் போகணுமா? ஓ, இங்கே வண்டியில் கொண்டு வந்துடுறாங்களா? சரி சரி. சாம குடல் தான் இருக்குது கடைசி இல்லைங்களா? ரோடு ஆனால் அது வரைக்கும் போகுது இல்லைங்கண்ணா? கடைசி வரைக்கும் சாம குடல் வரைக்கும் போகுது. Thank you.
நேற்று இங்கெல்லாம் மலையானா இல்லைங்க, மேலே கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. இதோட கடைசி அப்படியே இருந்து பவானிசேகர் மட்டம் வந்துருது இல்லைண்ணா, அதை மட்டம் வந்துருங்க. அதில் இப்போ நடந்து போகிறது இல்லை, எல்லாம் சோழ மூடிடுச்சு. அதுங்க முன்னாடி காலத்தில் நடந்து போயிருக்காங்க. மேடை ஏறுதா கஷ்டமா? கீழே இறங்கிடலாம், மேடை ஏறுதா கஷ்டங்க. சரி, உங்களுக்கே கஷ்டம்னா நாங்களே என்ன, நாங்களே ஒன்றும் இல்லை எம்மாத்திரம். பவானி சார் டேமோட டேம் ஃபுல்லாவே தெரியுது இல்லைங்கண்ணா, எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இங்கேருந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது, அந்த தண்ணி திறந்துறதுலாம் அங்கே இருக்கு, முன்னாடி இருக்குது, அதெல்லாமே தெரியுது நல்லாவே. தெங்கு மரட காடு அந்த பக்கங்கண்ணா, இது இப்படி வந்துடுது இல்லைங்களா, இந்த பக்கம் வந்துடுது. சரிங்க, தெங்கு மரட போகிறதுக்குல வழி இருக்குங்களா உங்களுக்கு இப்படி போகிற மாதிரி? இருக்குதுங்க, ஆனால் இப்போ போகிறதில்ல. அதுங்க முன்னாடி இருந்தவங்களாம் போயிருக்காங்க, ஆனால் இப்போ போகிறதில்ல. சரி சரி, கலாமலை போயிட்டு இங்கிருந்து கலாமலை வழி இருக்குங்க, கலாமலை வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கிருந்து பார்த்தா தெங்கு மரட போயிடுறாங்க. போயிட்டு வரதெல்லாம் முன்னாடி இப்போ போயிட்டு வந்திருக்காங்க, இப்போல்லாம் யாரும் போகிறதில்ல, வரதில்ல. போகிறனால சோளம் மூடிச்சு. சரி சரி, அண்ணா உங்கள் பேர் நோட்டையும் சொல்லிடுங்கண்ணா. சிவசாமி, இப்போ சக்கப்படுக்கே கிராமத்துக்கு வந்திருக்க மக்களே, வந்து வந்து நம்ம அண்ணன் சிவசாமியை பார்த்து இங்கே இருக்கிற ஏழு குடும்பங்களையும் பார்த்து இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். அண்ணனை ஏற்கனவே நான் வந்து கொப்பையூர் அப்படிங்கிற மலை கிராமத்தில் பார்த்துருக்கேன், பார்த்து வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை பற்றியும் அண்ணனோட சம்சாரத்தை பற்றியே வீடியோ எடுத்து நான் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு நான் தனியாக வந்திருந்தேன், வந்தப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அண்ணன் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேங்க. நன்றிங்கண்ணா, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம அண்ணா. சரி சரி.